தளபதி விஜய் நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆகிருக்க தளபதி விஜயோட 67வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரி 26ஆம் தேதி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில், அனிருத் மியூசிக்கில், சமன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் ஃபெஸ்டிவல் ரிலீஸாக ஆயுத பூஜை ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜயோட 67வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஜனவரி 26ஆம் தேதி வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. தமிழ் சினிமாவில் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் ஜனவரி 25ஆம் தேதி ஷாருக் கான், தீபிகா படுகோன், ஜான் ஆப்ரகாம் நடிப்பில் பத்தான் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மூணு லாங்குவேஜில் வெளியாகுது. ஜனவரி மாதம் லாஸ்ட் வீக்கில் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பெரிய படமும் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கலை. டாடா மற்றும் ஃபர்ரானா ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, மோஸ்ட்லி போஸ்ட்மார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷாருக் கான் நடிப்பில் பத்தான் படம் நல்ல ஒரு ஓப்பனிங்கை கொடுக்க போகுது ஜனவரி மாதம் லாஸ்ட் வீக்கில் தமிழ் சினிமாவில். பொங்கலுக்கு அடுத்ததாக பத்தான் படம் நல்ல ஓப்பனிங் கொண்டு வரும். விக்ரம் பிரபு மற்றும் ஸ்ரீதிவ்யா நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க ரைடு படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கமிங்ஸ் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் கூடிய சீக்கிரத்தில் தியேட்டரில் வெளியாகிறதா இருக்குது, மோஸ்ட்லி பிப்ரவரி மாதம் ரிலீஸ்க்கு எதிர்பார்க்கலாம். காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்கள் ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் நடிக்கிறார். படத்தோட டைட்டில் பழனிசாமி வாதியார். இந்த படத்தில் கவுண்டமணி மற்றும் யோகி பாபு அவர்கள் நடிக்கிறதா இருக்காங்க. படத்தோட பூஜையை போட்டு ரீசெண்டாக ஸ்டில்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் அடுத்ததாக படக்குழுவினர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான மூவிஸில் ஒன்று ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நடிக்க இருக்கிறதுக்கு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் வெளியாகலை. இப்போ அதுக்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. மலையாள ஆக்டர் தொமினோ தாமஸோட நடிப்பில் அப்கமிங்காக வெளியாக இருக்க ஏஆர்எம் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் மற்றும் கன்னடா அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தில் தொமினோ தாமஸ், கீர்த்தி ஷெட்டி மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. தளபதி விஜய் நடிப்பில் வாரிசு படத்துலேருந்து அஃபிஷியல் ஃபஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ண ரஞ்சிதமேன்ற பாடல் யூடியூப்பில் 150 மில்லியன் பார்வையாளருக்கு மேலே பார்த்துருக்காங்க.